ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நம்மளுடைய டேபிளுக்கு இந்த சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கேட்டாங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி கூட 65 வந்துட்டு காம்போவாக கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வணக்கம் மைரியர் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செம்மையாக சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம செம்ம பிரியாணி வந்திருக்கோம். இப்போ இந்த செம்ம பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னா மேடவக்கம் மெயின் ரோட்ல தான் இருக்குது, கோவிலம்பாக்கம். எக்ஸாக்டாக வந்துட்டு ப்ரௌன் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த செம்ம பிரியாணி இருக்குது. ஸோ செம்ம பிரியாணியில் வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அது எப்படி இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். அண்ட் மெயினாக வந்துட்டு இவங்க இவ்வளோ பெரிய பவுல் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இது 110 கொடுக்குறாங்க. இது கூடவே வந்து ஒரு அல்டிமேட் காம்போ என்னென்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்க பாருங்கள் நான் வந்துட்டு விஜயோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு இது காம்போ கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த பவுல் ஃபுல்லாக வந்துட்டு பிரியாணி வித் சிக்கன் 65 வந்துட்டு காம்போவை கொடுப்பாங்க. ஸோ இது செம்ம பிரியாணியில் ஒரு செம்ம காம்போ நம்ம சேனலுக்காக. ஸோ இந்த செம்ம பிரியாணியில் இந்த பிரியாணி எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்றலாம் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ மீ. பேர் சிவராஜா. நாங்கள் கோவிலம்பாக்கத்தில் மேடவாக்கம் மெயின் ரோட்டில் வந்து செம்ம பிரியாணின்னு சொல்லி சவுந்தரபாண்டியன் ஸ்டோர் ஆப்போசிட்டில் வந்து இருக்கிறேன். நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஈவினிங் வந்து பரோட்டா இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம பிரியாணியில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜினோமோட்டோ பாம் ஆயில் எதுவுமே வந்து சேர்க்குறதில்ல எந்த பொருளுக்குமே. இந்த குவாலிட்டியை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். குவாலிட்டியில் வந்து என்னோடய கான்சன்ட்ரேட்டில் ஃபுட்டு குவாலிட்டி இருக்கணும். எங்கள் வீட்டில் குழந்த சாப்பிட்டாலும் சரி யார் சாப்பிட்டாலும் சரி பொருளோட தரம் வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் அரி ரைஸை கம்மி பண்ணணுமோ, ப்ரைஸ் ஏறிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் ஏலக்காய் புரண்டா அது புரண்டா அந்த மாதிரி ப்ரைஸ்க்காக வந்து பார்க்குறதில்ல. நம்ம நல்ல பொருளை கொடுத்தா நல்லா டேஸ்ட் வரும், நல்ல குவான்டிட்டி கொடுத்தோம்னா. அஜினோ மோட்டோ போட்டு தான் டேஸ்ட் வரணும் அவசியம் இல்லை. சரி, அதனால் எவ்வளோ கேடு இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அது வேண்டாம், நம்ம செய்கிறத ப்ராப்பராக செய்யணும். அதோட அவுட் புட் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ரிசல்ட் போதும் அப்படின்னு நினச்சி நம்ம கடை சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் ஃபுட்டை இது பண்ணி நிறைய வெரைட்டிஸ் பண்ணி இது பண்ணணும் எதிர்பார்க்கல. இருக்கிற ஃபுட்டை நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நமக்கு ரிப்பீட்டாக வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டரு என்கேஜ்மெண்ட் இது எல்லாமே நமக்கு நிறையா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணி நமக்கு வந்து ரெகுலராக கொடுக்குறாங்க. அதை நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேய், என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டுருக்குறேன். ஸோ மை டியர் மக்களே, ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நம்மளுடைய டேபிளுக்கு இந்த சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இதை பார்க்கும்போதே வந்து சீக்கிரம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. பட் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பிளேட் 110. ஸோ வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. அண்ட் ஒரு லெக் பீஸு இந்த பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பத்தாததுக்கு வந்துட்டு கூட பிரெட் அல்வா. என்னடா இது, ஏதோ ஃபுல் மீல்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்ச ஊறுகாய் மாதிரி இதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு இது பிரெட் அல்வா தான். அண்ட் வந்து இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க ரைஸு. அது போக வந்து நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு நான் எப்பவுமே கேட்குறது தான் ஒரு ரிக்வஸ்ட் வைப்பிலையே எங்கே போனாலும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் எப்போ கேட்டிருக்கேன், இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கேட்டாங்கன்னா
இந்த சிக்கன் பிரியாணி கூட 65 வந்துட்டு காம்போவாக கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். மெயினாக வந்து இதை சாப்பிட்றப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட், ஆரம்பிக்கலாமா? லெக் பீஸே நல்லா செம்ம ஜூஸியாக இருக்கு. எங்கே போனாலும் நம்ம என்ன பாக்கியம் பண்ணணும்னு தெரியல. ஸோ வந்து எங்கே போனாலும் நமக்கு அந்த லெக் பீஸ் கிடைச்சிது. கிடைக்கிற லெக் பீஸும் நல்லா தொக்கா இருக்கு. ஐ மீன் தொக்கா மீன்ஸ் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருக்கு. அண்ட் இந்த சேம் அப்படியே இந்த லெக் பீஸும் சேம் ஃபீல் தான். சரிங்க பாருங்கள், அவ்வளோதான், பயங்கரமாக குக் ஆகியிருக்கு. பீஸ் ஒன்றுனாலும் ரைஸ் இவ்வளோ இருக்குல்ல, ஸோ ரைஸோட டேஸ்ட் எப்படி அப்படின்னு நான் பார்ப்போம். ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி பல்காக எடுத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்றப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தமாக குதூகலமாக இருக்கும். இனிமே அவன் வாழ்க்கையில் சோறே திங்க மாட்டியா? அப்பா நல்லா சூடா செம்ம ஸ்பைசியா. அப்படி ஏன்டா கண்ணு வெறுக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா சூடா காரம் எடுத்து வச்சு இல்ல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஜாம் ஆகுது. ஒரு நிமிஷம், மற்றபடி ரைஸ் வந்துட்டு செம்ம சூப்பராக வந்துருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆக்சுவலி எவ்வளோ பெரிய பைட் வச்சேன், சர்ருன்னு உள்ளே போயிருச்சு, கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகவே இல்லை. அப்படியே செம்ம ஃப்ளோவாக இருக்கு ரைஸ் வந்துட்டு, நல்லா செம்ம உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஃபார்முலா எப்பவுமே சொல்லியிருக்கோம், எப்படின்னா கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கத்தரிக்காய், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிக்கன் பீஸ், கொஞ்சம் இந்த ரைஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருட்டு உருட்டி, இது எல்லாத்தையும் விட உண்டு ஓவர் உருட்டாக இருக்கேடா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு உருட்டு உருட்டி இது சாப்பிட்றப்போ இந்த கடை பேருக்கு ஏற்ற மாதிரியே, செம்ம பிரியாணிக்கு ஏற்ற மாதிரியே செம்ம பிரியாணிங்க இது. இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% முடியிறப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி எக்கு கொஞ்சம் உள்ளே சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறது வார்த்தையே இருக்காதுங்க, வேறு லெவல் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்துட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னென்னா இவங்க ஓப்பனாகவே வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டே ஒட்டியிருக்காங்க. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, எங்கள் உணவில் அஜினமோட்டோ பாமாயில் பயன்படுத்துவது இல்லை, நோ அஜினமோட்டோ, நன்றி மட்டன் குஸ்காவா அப்படின்னு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் இது சாப்பிட்றப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதில் அஜினமோட்டோலாம் எதுவுமே கிடையவே கிடையாதுன்றது. ஏன்னா அஜினமோட்டோலாம் இருக்கப்போ கொஞ்சம் சாப்பிட்டலே வந்துட்டு தெகுட்ட ஆரம்பிக்கும். நான் எவ்வளோ பெரிய பைட் எடுத்து உள்ள வச்சவங்க நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக உருட்டின போய் ஒன்றும் நமக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எதுவுமே தெரியல, நல்லா செம்ம ஸ்மூத்தாக போகுது. இன்னும் நிறைய சாப்பிட்ணும்னு தோணுது, நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன். செம்ம பிரியாணி, உண்மையாகவே செம்ம பிரியாணிங்க. அண்ட் வந்து நம்ம அந்த காம்போ கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ வந்து இந்த சிக்கன் பிரியாணி கூட 65 வந்துட்டு ஃப்ரீயாக தருவாங்க யாருக்குன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ இதை நான் உங்களுக்காக வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். போடுறா பிஜிஎம். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. ஆமாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலும் சேனல் பார்த்து இங்கே பாருங்க, விஜய் சொன்னார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உரிமையாக நின்று கேட்கலாம். நீங்கள் இந்த பிரியாணி வாங்கினா 65 தாராளமாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறப்போ, பிகாஸ் நீங்களும் நம்மளுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு செய்யும் வேறு யாரும் செய்யக்கூடாது. ஸோ இது அப்படியே பண்ணி மாறிச்சு அந்த 65. எனக்கு எப்பவுமே வந்துட்டு அந்த 65 வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, எனக்கு அந்த 65 மட்டும் அந்த
ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்கிற ஒரு சிக்ஸ்டி எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்னு முறுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுக்கோங்களா, வேற லெவல் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கு, பட் செம போன்லெஸ் சிக்கனே. வந்துட்டே இருக்கு வருது. இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு 65 லெவலுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, செம்ம கிறிஸ்பியா இருக்கு. அதே உங்களுக்கு இந்த மைக்ல எந்த லெவலில் சவுண்ட் கேப்சர் ஆகுது இல்லை, எனக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஃபீல் ஆயிருக்கு. அது நொறு முறுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கும், இந்த வடிகால் கம்பில் ஒரு மாதிரி என்ன உண்டி குளுக்கிற சத்தெல்லாம் கேட்குது அப்படின்ற மாதிரி நல்லா நொறுக்கு முறுக்குன்னு சவுண்ட் கேட்குது. உண்மையாவே பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம பிரியாணி, உண்மையாகவே செம்ம பிரியாணிங்க. நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது எங்கே இருக்குது அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் ஜிமெப் லிங்க் எல்லாமே கொடுத்துறேன். இந்த கோவிலம்பாக்கம் மேடவக்கம் மெயின் ரோடு தான் இருக்குது. கோவிலம்பாக்கம் ப்ரௌன் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு லேண்ட்மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போது செம்ம பிரியாணியில் செம்மையாக பிரியாணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வேறு ஒரு நல்ல ஃபுட்டோட நல்ல ரெஸ்டாரண்ட்னு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் மீ. நான் உங்கள் விஜய்.